வாழ்க்கையில எதிர்பாராத சம்பவங்கள், எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விடயங்கள் நடக்கும். அந்த நேரத்தில் இந்த கல்பு துடிக்க ஆரம்பிக்கும், பதற ஆரம்பிக்கும். நான் நினைச்சே பார்க்கல, இப்பதான் சிரிச்சு முடிஞ்சேன், சிரிப்பு முடிய முன்னாடி அழுக வந்துட்டே என்று சிலர்கள் துடிக்க ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் என்ன? இந்த மாதிரியான சோதனைகள் வருகிற நேரம் இதை நிப்பாட்டுவதற்கு ஏதாவது வழிகள் உண்டா அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தி பார்த்தா ஒரு விடயத்தை மட்டும் நான் சொல்லுவேன். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஜீவனுக்கும் ஒரு விடயம் முடி, இன்னொரு விடயம் வந்தே ஆகும் என்பதை திருக்குறள் சொல்லுது. இந்த மண்ணில காலை வைத்தால், இது துனியா, இது ஜென்னா இல்ல, துனியாவுல காலை வைத்த ஒரு ஆளுக்கு ஒரு விடயம் முடிய மறு விடயம் வரும். இப்பதான் ஒன்றை முடிச்சுட்டு திரும்புவீங்க, இன்னொன்று வந்து நிற்கும். அதை முடிப்பீங்க, இன்னொன்று வந்து நிற்கும். அதை முடிப்பீங்க, இன்னொன்று வந்து நிற்கும். இது ஓயாது, ஓயாது என்பது மூமினுடைய பார்வை. ஒரு காலமும் ஓயாது. இதுக்கு அடுத்ததாக முடிஞ்சிருமா? இல்ல. ஆனால் ஒன்று முடிய ஒன்று முடிய ஒன்று வர்ற நேரத்தில் உங்க கல்பு சொல்லும், முடிந்தது லேசே, இப்ப அதை விட கஷ்டமே, இதை முடிக்க பாப்பீங்க, இன்னொன்று புதுசா வந்து விழும், அது ரொம்ப லேசா இருந்துச்சு, இது அதை விட ரொம்ப ஹார்டா இருக்குது. வரக்கூடிய புதுசா வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் ரொம்ப பாரதூரமாக ரொம்ப கஷ்டமான மாதிரி இருக்கும். இப்படியான பிரச்சனைகள் வர்ற நேரம் மனிதர்கள் மனசு தளர்ந்து போறாங்க. எதுக்கப்பா துனியா வாழ்க்கை நினைக்கிறாங்க? சில பேர் தற்கொலை பண்றாங்க, சில மனிதர்கள் ஈமான விடுறாங்க. இது ஏன்னு தெரியாம துடிக்கிறாங்க. நல்ல புரிஞ்சுக்கோங்க. சுருக்கமாக என்னால் முடியுமான அளவுக்கு, மிக சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில் இந்த உரையை நிகழ்த்தலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு வீடு வீடா தட்டுங்க, புத்தளத்தை போய் ஒவ்வொரு வீடு வீடா தட்டுங்க, பிரச்சனை இல்லாத ஒரு வீடையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. பெரிய பணக்காரரா இருந்தா சில பேர் அவருக்கு பிள்ளை இல்லாம இருக்கு, சில பேருக்கு பிள்ளை எல்லாம் கொடுத்தா அவருக்கு பணமே இல்லாம இருக்கு. சில பேருடைய வீட்டுக்கு போறோம், பெரிய ஆஜியார் அல்ல, நாலு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான், அதுல ஒரு புள்ள டவுன்ஸ் புள்ள, ஒட்டிசம், எச்சில் வடியும் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன பிரச்சனை? ஒவ்வொரு நாளும் காலையில எழும்புவார, நெஞ்சு பதறும். எல்லா பிள்ளைகளும் ஸ்கூல் போற நேரம் இந்த ஒரு புள்ள மட்டும் அப்படியே இருக்கும். அந்த புள்ளைய தூக்குற நேரம் கண் கலங்கும். உலகத்துல மருந்தே இல்லை அந்த நோய்க்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வீடுகளுக்கு போனீங்கன்னா நல்லா இருந்தவங்க திடீரென்று கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு அங்கலாச்சிட்டு இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனைகள் சொல்லி கொண்டு வராது, சொல்லாமலே கதவை தட்டும். ஒன்று முடிய மத்த ஒன்று உங்களுக்கு தட்டும். இதனோடு நீங்க சிரிக்கலாம் நினைச்சிடாதீங்க, அடுத்த ஒன்றுக்கு ரெடி ஆகுங்க. சஹாபாக்கள் இந்த யுத்தத்தோட எல்லாம் முடிஞ்சிட்டு நினைக்கல, அடுத்தது எப்பன்னு பார்த்தாங்க. அது முடி அடுத்தது எப்பன்னு பார்த்தாங்க, அது முடி அடுத்தது எப்பன்னு பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில் கடைசி நிமிடங்கள் வரைக்கும் இந்த பிரச்சனை நடக்கும். இதுக்கு எப்படி முகம் கொடுக்கிறது? இந்த நேரம் எப்படி நிம்மதி வரும் என்பதை சுருக்கமா சொல்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். படைச்ச உடனே நான் ரொம்ப, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எது ஸ்ட்ரென்த்தை படைச்சான்னா அறிவு, ரொம்ப அறிவாளி அவர். ஆனால் கல்புல ரொம்ப, மனித படைப்பை பொறுத்தளவில் கல்பு அவசரமா பதறிடும். அறிவும் இருக்குது, பதட்டமும் இருக்குது எங்களுக்குள்ள. அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய அறிவை கொடுக்குறான்ல, அந்த அறிவு வானலோகத்தில் எல்லாரும் பார்க்கிறாங்க. எல்லாத்து எல்லா மலக்குமார்களுக்கு எல்லாம் சஜதா செய்ய சொல்லி ஆதம் மலக்குமாரிட்ட சொல்லலாம், துனியால ஒரு ஹலீஃபா படைக்க போறோம், தலைமுறையை படைக்க போறோம், ஒரு பிரதிநிதியை படைக்க போறோம் அப்படின்னு சொல்ற நேரத்தில் காலு அத்தஜாலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபி குத்திமா ஃபசாது பண்றவங்க, அதுல ரத்தத்தை வடிக்கிறவங்க, அவங்கள வடி படைக்க போறியா அல்லா அப்படின்னு மலக்குமாரில் அல்லாட்ட கேட்கிறாங்க. என்னையா அல்லா ஃபசாது பண்ணுவாங்களே, ரத்தத்தெல்லாம் வடிப்பாங்களே, சண்டை பிடிப்பாங்களே, அத்தஜாலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபி குத்திமா வநஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக் உன்னை தூய்மைப்படுத்துறோம் படைக்க போற அப்படின்ற
மலக்கு மார்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானத்துல பதில் கொடுக்கிறான். அதுல சில அதை படிச்சுட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து படிச்சு போட்டு அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா பேர் சொற்களையும் படிச்சு கொடுத்தான். சும்மா அரதஹும் அலல் மலாயிகா ஃபகால அம்பியூனி பி அஸ்மாஹி ஹவுலா இன் குந்தும் சாதிகீன். இதா இவருக்கு எல்லாமே தெரியுது. இந்த என்னெல்லாம் எல்லாம் இருக்குதோ அவ்வளவு பேர் சொல் தெரியும். உங்களுக்கு கேள மட்டும் சொல்லுங்க, நீங்க உங்க வாதத்துல உண்மையாளராக இருந்தா சொல்லுங்க. காலு சுபஹானக் லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், எங்களுக்கு நீ எதை படித்து தந்தியோ அதை தவிர வேற அறிவு இல்லை யா அல்லாஹ். ஒப்புக்கொள்றாங்க. மாணவர்களுடைய தோல்வி அந்த நேரத்தில் அறிவுல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு அவர்கள் ரொம்ப நன்றி உள்ள அடியார்கள். மாணவர்கள் தப்பே பண்ண மாட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அறிவுல வானலோகம் அதிர்ந்து போகுது. அல்லாஹ்வுடைய புதிய படைப்பு, இதுக்கு முன்னாடி ஒளியால மலக்குமார்கள் நெருப்பால ஜின்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. புதிய படைப்பு மண்ணால படைக்கப்பட்ட உடனே அந்த புதிய படைப்பு அறிமுகப்படுத்தப்படுது வானலோகத்துல. எல்லாரும் அசந்து போய் பார்க்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து என்று. அவருக்கு அப்படி ஆற்றல், அல்லாஹ் வேற எதையும் சிறப்பிக்கல. மனித குலத்துக்கு சிறப்பை கொடுத்தது அறிவு. அல்லாஹ் என்ன பண்றாரு, ஜுதூலி ஆதம். நீங்க எல்லாம் பாத்துட்டீங்கல்ல, இப்ப ஆதமுடைய அறிவை பாத்தீங்களா, எல்லாரும் சஜதா பண்ணுங்க. ஃபஸ்ஜது, எல்லாரும் சஜதா விழுந்துட்டாங்க. இல்ல இப்லீஸ், இப்லீஸ் தவிர அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின், அவன் பெருமைப்பட்டான் மறந்துட்டான். இப்ப பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட பிளஸ் பாயிண்ட் அறிவு கொடுத்தாச்சு. இந்த அறிவு அதனால சிங்கத்துக்கு கொடுக்கப்படல, புலிக்கு கொடுக்கப்படல, எதுக்கும் கொடுக்கப்படல. ஜின்களுக்கு இங்க இருந்து அங்க பறக்கலாம். மொபைல் டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச ஆட்கள் மனிதர்கள், என்னெல்லாம் கண்டுபிடிச்சார்கள். வேலை பறக்குது விமானம், ஒரு ஆள் ஒரு ஆளை பறக்க விடுறது பெரிய கஷ்டமான வேலை. 50 கிலோ எத்தனை டன் இரும்புக்கு மேல பறக்குது, அது எத்தனை அடி மேல உயரம் பறக்குது. இந்த ஆற்றலும் அறிவையும் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்தான். கொடுத்து போட்டு அல்லாஹ் ஒரு பாடத்தை நடத்துறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. வான லோகமே பேச நேரம் அவருக்கு எப்படி இருக்கும், அங்க நடக்கிற நேரம் எல்லாம் மலக்கு ஆதம் போறாரு, அறிவாளி போறாரு, பூசாலு அவர் தான் மனித குலத்தின் தந்தை. அப்படி வான லோகத்தில் சிறப்பிக்கப்பட்டார். அமர்கலமான நாள் அந்த நாள். அல்லாஹ் சொன்னா ஆதமே போங்க, எங்க போகணும் தெரியுமா, ஜன்னா. உங்களுக்கு என்ன படைச்ச உடனே கொடுக்கிற கிஃப்ட் என்ன, ஜன்னா. பட் டெம்பரரி, முழு வான லோகத்துக்கும் தெரியும் இது பர்மனன்ட் இல்ல, இது வந்து டெம்பரரி ஹவுஸ். புத்தளத்தில் உங்களுக்கு ஒரு சொந்தமா டீடு உள்ள வீடு இருக்குது, கூலிக்கு வாங்குற கடைகள் இருக்குது. அது மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க படைச்சது, ஜென்னாக்கு இல்ல, துனியாவுக்கு. படைக்க முன்னாடி எல்லாம் வானலோகத்துல சொல்லிட்டான் மலக்குமார்களுக்கு. சோ எல்லாருக்கும் தெரியும், எல்லாத்தையும் விட சைத்தானுக்கு தெரியும். சைத்தான் ரொம்ப உங்களை பத்தி உங்க முழு டோட்டல் டீடைல்ஸும் தெரிஞ்சது உங்களை விட, உங்க வைஃபை விட, உங்க பிள்ளைய விட, உங்க நண்பரை விட சைத்தானுக்கு. உங்களை பத்தி PhD முடிச்சிருக்கிறான். சைத்தானுக்கு தெரியும் என்ன எந்த இடத்துல கவ்வணும், எங்க பிடிக்கணும், எங்க ஏமாத்தணும்னு. அப்படிப்பட்டவன் முழுக்க படிச்சு வைப்பான். ஏனண்டா சைத்தான் அல்லாட்ட கேட்கிற, யார என்னையே இந்த நான் சஜதா பண்ணல, அல்லாஹ் கேக்குற ஏன் சஜதா பண்ணல. அவன் திரும்ப என்ன கேட்டான் தெரியுமா, خلقتني من خلقتني من نار وخلقته من طين انا خير منه. يا الله என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அவரை நீ களிமண்ணால் படைத்தாய், انا خير منه, அவரை விட நான் சிறந்தவன். அவன் பார்த்தான் நெருப்பு சிறந்ததா களிமண் சிறந்ததா. அல்லாஹ் கொடுத்தது அறிவின் சிறப்பு, அப்படிப்பட்ட அறிவு. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லியாச்சு ஜன்னாவுக்கு போங்க சொல்லிட்டு, விரும்பினதை சாப்பிடுங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அல்லாஹ் கூப்பிட்டு எடுத்து காட்டுறான், கிட்ட கொண்டு போய் இந்த மரத்தை நல்லா பாருங்க ஆதம். ஒரு காட்டுக்குள்ள லட்சக்கணக்கில் மரம் இருந்தால் ஒரு மரத்தை மட்டும் ஞாபகம் வைங்கடா, இப்படி ஞாபகம் வைக்கிறது மறந்து போயிடும். அதனால கிட்ட கொண்டு போய் ஹாதிஹி ஷஜரா, இந்த வலா தக்ரபா, ரெண்டு பேரும் வாங்கிட்டான், தனியே நிக்கல, அது மனுஷனுக்கு ஜோடி வேணும், ரெண்டு பேரையும் உண்டாக்கி போட்டு வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, நீங்க ரெண்டு பேரும் இந்த மரத்துக்கிட்ட நிக்க கூடாது, வரக்கூடாது, நெருங்க கூடாது. போறான் சரி, சோதனை தெரியுமா, மரத்துக்கிட்ட போக கூடாது. அல்லாஹ் படைச்சது,
அல்லாஹ் படைச்ச ஆதம் அலைஹிஸ்ஸலாம், வானலோகத்தில் அவ்வளவு சஜதா கிடைச்ச ஆதம் அலைஹிஸ்ஸலாம், எங்கேயோ மரம் இருக்குது அந்த மரத்துக்கிட்ட போக கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் எங்கேயோ கொண்டு போய் போட்டுட்டான். ஷைத்தான் என்ன பண்ணா, மெல்ல மெல்ல ஃபதல்லாஹுமா பிகுரூர், ஸ்டெப் ஸ்டெப்பா கொண்டு போனான். வகாசமஹுமா, சத்தியம் பண்ணினான், உங்களுக்கு நலவன் நாடுறேன், நீங்க இந்த மரத்தை சாப்பிட்டீங்க ஷஜரத்து குல்த், நிரந்தரமா இங்க இருக்கலாம். பொய்யா இது என்ன? அவ என்ன சொல்லுவாரா, நீங்க நிரந்தரம் இல்ல, அது மூணு வாழலோகத்துக்கும் தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றா ஷஜரத்துல் குல்த், இந்த மரம் தான் டீட் பெர்மனன்ட், ஜென்னாட டீட் இதுதான், இத சாப்பிட்டீங்க நீங்க ஜென்னால பெர்மனன்ட், இல்ல நீங்க துன்யாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுவீங்க, அனுப்பிடுவாங்கல்ல. சோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாமா, துனியாண்டு பேசப்படுவது எல்லாத்திலையுமே போங்க. எப்படி குர்ஆன்ல வருது, ஒரே புட்டி ஒரே இல, ஃபதல்லா உமா பிகுரூர், தல்லாண்டா மெல்ல மெல்ல, ஒரு கயிறு போட்டு வாளி இழுக்கிறார், மெல்ல ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப், அவர் நீண்ட நாள் எடுப்பான், அவர் இடத்துக்கு கொண்டு போ, ஒரே நாள் மெசேஜ் குடிக்க மாட்டான், ஸ்டெப் முன்னுக்கு, அவனுக்கு இன்றைக்கு போதும், நாளைக்கு இன்னொரு ஸ்டெப், கிட்ட போன போறோ, ஒயமுருக்கும் பில் ஃபஷா, இடத்தை அடைஞ்சு போற சொல்றான், செய் இந்த ஜனா இந்த இத செய் இந்த ஜினாவு, இடத்துக்கு வந்த போறோம் எல்லாம் சொல்றான், அவன் ஆச்சு, ஒயமுருக்கும் பில் ஃபஷா. அதனால குர்ஆன்ல வரல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து பத்தி பேசப்போக்கல, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க. ஆனா எங்களை பத்தி பேசப்போக்கல அல்லாஹ் என்ன சொல்றான், வலா தக்ரபு ஜினா, ஜினாவுக்கு நெருங்க, ஒரே வார்த்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜினா என்பது ரொம்ப கேவலம், அவர் மிக புனிதமான மனிதர், அவருக்கெல்லாம் மரத்தை காட்டுறான். ஆனா ஒரே வார்த்தை குர்ஆன்ல வரல, வலா தஃஅலு ஜினா, ஜினா செய்யாதீங்கன்னு வரல, வலா தக்ரபு ஜினா, ஜினாவுக்கு நெருங்காதீங்க. நெருங்கினா போதும், செய்ய தேவலாம் செய்ய வச்சிருவான், செய்ய வச்சிருவான், நெருங்கிறது போர்டருக்கு வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்துக்கிட்ட போயிட்டார், முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் துனியாவுக்கு அனுப்புறான். இப்ப இதை நீங்க கவனமா கணக்கு பாருங்க, எங்க வாப்பாட ஒரு பிளஸ் அறிவு, எங்க வாப்பாட ஒரு மைனஸ் அல்லாஹ் காட்டுறான், நீங்க ஏமாந்துருவீங்க, நீங்க அவசரமா நம்புவீங்க, உங்களுக்கு அவசரமான ஆசைகள் வரும், பயம் வரும், நாங்க இங்க இல்லாம போயிட்டோம்டா ஜென்னா கிடைக்காது என்ற ஒரு பயம் வரும், ஜென்னால நிரந்தரமா இருக்கணும் ஆசை ரொம்ப இருக்கும், அதையெல்லாம் பயன்படுத்தி உங்களை ஏமாத்துவான். சோ இமோஷன்ல நாங்க வீக், அறிவுல நாங்க பெரிய ஆட்கள், புரியுதா? அல்ல எதுக்கு இந்த ஜென்னா ஜென்னால நீங்க அனுப்பினா தெரியுமா, உங்க கல்பை ரெடி ஆக்கிட்டு வாங்க சொர்க்கம். சோ இந்த கல்புக்கான எக்ஸாமினேஷன் தான் இங்க, டே பை டே டே பை டே டே பை டே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கல்பை ஸ்ட்ரென்த் படுத்துற பாடத்தை நடத்துறான், ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆக்குவான். யாரு கல்பு ரொம்ப பலமோ, யாரு கல்பு ரொம்ப ஸ்ட்ரென்தோ, அவருக்கு அல்லாஹ் திரும்ப கொடுப்பான் சொர்க்கத்தை ஜன்னா. சோ இந்த மண்ணுக்கு அனுப்பினது அறிவுல நாங்க குவாலிஃபைட், ஆல்ரெடி வானலோகத்துல சஜதா கிடைச்சது எங்களுடைய வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, எல்லாரும் சஜதாவுல விழுந்தாங்க. எங்கள்கிட்ட உள்ள வீக் பாயிண்ட் நாங்க பதறுவோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த ஊர்ல ஏதாவது ஒன்று ப்ரொடக்ட் பண்றீங்க, ஒரு ஏதாவது தயாரிக்கிறீங்க, தயாரிச்ச நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் தயாரிச்ச முறுக்கு எப்படி தெரியுமா, சூப்பர் முறுக்குன்றவங்க. அல்லாஹ் மனிதனை படைச்சு போட்டு சொல்ற ஹொலிக்கல் இன்சான் அல்ல ஐஃபா, நான் ரொம்ப பலகீனமா படைச்சிருக்கிறேன், ஹொலிக்கல் இன்சான் ஐஜால், அவசரக்காரனா படைச்சிரு, ரொம்ப அவசரப்படுவீங்க, பதறி போயிருவீங்க. படைப்பாளன் முத்திரை கொடுத்தனா ஏய் உங்களுக்கு பலகீனம் அவசரம் இருக்குது. இந்த துன்யாவில் அனுப்பி எல்லாருக்கும் ஜென்னா இல்ல. குர்ஆன் என்ன சொல்லுது, வாரிசுகள், நீங்க ஒரு தகப்பன் மௌத் ஆகிட்டார், வீடு இருக்குது, வாரிசுகளுக்கு அந்த வீடு போகும். அல்லாஹ் ஜென்னாவை சொல்ல போக்கல, வாரிசு உங்க வாப்பா இருந்த இடம் திரும்ப போங்கன்றான் அல்லாஹ். சோ அது போறதுக்கு ஒரு தப்ப திருத்தி கொள்ளணும். என்ன தப்பு, இந்த கல்புக்கு ஒரு கட்டுப்பாடு கொடுக்கணும், இந்த கல்பு பதற நேரம் அதை தடுத்து நிப்பாற்ற அளவுக்கு நடக்கணும்.